உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளுக்கான மைதானங்களும் அதன் அருகில் உள்ள சுற்றுலா தலங்களையும் பார்த்து வருகிறோம். அதில் புனேவில் உள்ள மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்தை பற்றி பார்ப்போம். இந்த மைதானம் 2005ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்கத்தின் நிர்வாக குழுவால் கட்ட முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் 2007ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் நாள் அன்றைய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவரான திரு சரத் பவார் மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் இந்த மைதானம் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி திறக்கப்பட்டு மகாராஷ்டிரா மற்றும் இமாச்சல பிரதேசம் இடையே முதல் ரஞ்சி கோப்பை விளையாட்டு விளையாடப்பட்டது. மேலும் இந்த மைதானத்தில் 45,000 பார்வையாளர்கள் அமரக்கூடிய வசதி உள்ளது. இந்த உலக கோப்பையில் இந்த மைதானத்தில் மொத்தம் 5 போட்டிகள் நடைபெற உள்ளன. அதில் இந்தியா வங்கதேச போட்டி அக்டோபர் 19ஆம் தேதியும், ஆப்கானிஸ்தான் இலங்கை போட்டி அக்டோபர் 30ஆம் தேதியும், நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா போட்டி நவம்பர் 1ஆம் தேதியும், இங்கிலாந்து நெதர்லாந்து போட்டி நவம்பர் 8ஆம் தேதியும், ஆஸ்திரேலியா வங்கதேச போட்டி நவம்பர் 11ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த மைதானத்திற்கு அருகில் ஆகாகான் அரண்மனை உள்ளது. இந்த அரண்மனை 1892இல் 3வது சுல்தான் முகமது ஷா ஆகாகானால் கட்டப்பட்டது. இவ்வரண்மனையில் மொத்த பரப்பளவு 19 ஏக்கர் ஆகும். அடுத்ததாக ராஜா தினகர் கேல்கர் அருங்காட்சியகம். டாக்டர் தினகர் ஜி கேல்கரி தன் ஒரே மகனான ராஜாவின் நினைவாக கட்டினார். இங்கு 3 மாடி கட்டிடத்தில் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்வேறு சிற்பங்கள் உள்ளன. அடுத்ததாக சனிவார் வாடா. இது வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையுடன் கூடிய அரண்மனையாகும். சனிவார்வாடா கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் இந்திய அரசியலின் மையமாக விளங்கியது. அடுத்ததாக புனே ஓகையம்மா நட்பு பூங்கா. இந்த பூங்கா 300 ஆண்டுகள் பழமையான கோராகு என் தோட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டம் 10 மீட்டர் பரப்பளவை கொண்டது.